இந்த கதை ஷிம்லாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை பகுதியை சேர்ந்த கதை. 150 வருஷத்துக்கு முன்னாடி மேஜர் வால்டர்ங்கிற பேர் கொண்ட ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒரு பங்களாவை கட்டினாரு. அந்த வீட்டோட பேரு கேப்டன் ஹவுஸ். மேஜர் வால்டர் ஒரு பயங்கரமான மனுஷன். மக்கள் எல்லாரும் அவரை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. ஷிம்லாவுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ஊருங்கள்லயும் அவரை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. அவருக்கு நிறைய பொழுதுபோக்கு இருந்துச்சு. அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு வேட்டையாடுறது. அவரு நிறைய மிருகங்களை வேட்டையாடி அந்த மிருகங்களோட தலைய அந்த கேப்டன் ஹவுஸ் சுவர்ல அலங்கரிச்சு வச்சிருப்பாரு. இதே மாதிரிதான் பல நாட்கள் அவர் வேட்டையாடிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம மேஜர் வால்டர் மிருகங்களை மட்டும் வேட்டையாட மாட்டாரு, சின்ன சின்ன பசங்களையும் வேட்டையாடுவாரு. அவரு இருந்த காலத்துல நிறைய பசங்க காணாம போயிட்டாங்க. அதுக்கு காரணம் யாருங்கிறத யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியல. இதுக்கப்புறம் பாப்போம் இன்னைக்கு என்ன நிலைமைனு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கேப்டன் ஹவுஸ்ல தங்கறதுக்காக ஒரு குடும்பம் வந்தாங்க. இவருதான் விகாஸ், இவங்க அவனி வர்மா. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க, கெவின் அப்புறம் சோனல். புது வீடு எப்படி இருக்கு பசங்களா? ரொம்ப அழகா இருக்கு அப்பா, ஐ லவ் இட். ஆனா இது என்ன? இது மேஜர் வால்டர். இவர் தான் இந்த பங்களாவை கட்டினாரு. இந்த வீட்டில் அவர் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாள். அப்புறம் ரொம்ப திமிர் பிடிச்சவரும் கூட. அவங்களே யார் இப்படி ஸ்டாச்சு பண்ணிப்பாங்க? சரி உள்ளே போல வாங்க. வாவ், எவ்வளவு அழகான பெரிய ஹால். இது என்ன? பயப்படாத சோனல், அந்த காலத்துல மேஜரா இருக்கிறப்போ இவர் வேட்டையாடி கொண்டு வந்தது தான் அதெல்லாம். இதை விட பழைய வீடு உங்களுக்கு கிடைக்கலையா? அட நீ ஒண்ணு, புது வீடா இருந்தா என்ஜாய்மெண்ட் இருக்காது. இந்த புது வீடு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா சோனல்? எவ்வளவு இடங்கள் பெருசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் உனக்கு பிடிக்கலையா? தெரியல, ஆனா வித்தியாசமா இருக்கு. சரியா சொல்லு, அந்த மேஜர் ஸ்டாச்சுவை பார்த்து பயந்துட்டல்ல? சும்மா தேவையில்லாம பேசாத கவின். ஆனா சோனல் ரொம்பவே பயந்து போயிருந்தா. அவளோட கண்ணுக்கு முன்னாடி அந்த மேஜர் வால்டரோட செல்ல மறையவே இல்லை, தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தூங்க விடு சோனல், வெளியில அப்பா இல்ல அம்மா நின்று இருப்பாங்க, போய் பாரு. அப்பாவும் அம்மாவுமா? அதுவும் இந்த நேரத்துல? அப்பா அம்மா நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா? அப்பாவும் அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சோனல், ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? மம்மி மம்மி, அந்த மேஜ. ஒண்ணு இல்ல சோனல், நீ ரொம்ப பயந்திருக்க. கெவின் பயமுறுத்தாத. ஆனா சோனலுக்கு தெரியும் அது தனக்கு ஏற்பட்ட பிரம்ம கிடையாதுன்னு. இப்படியே நாட்கள் போனாலும் அவளுக்கு எல்லா இடத்துலயும் மேஜர் வால்டர் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. வெளியில கார்டன்ல
படிக்கிற அறையில கூட. அது மட்டும் இல்லாம மேஜர் வால்டரோட சிரிப்பு சத்தம் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயந்து போய் தூங்க ஆரம்பிச்சுடுவா. ஆனா அவளுக்கு மேஜர் வால்டர் தன்னை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி எப்பவும் தோணும். இத யார்கிட்ட சொன்னாலும் அவங்க அவளை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால அவளால யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கெவினோட ஃப்ரெண்டு அங்கூர் அவங்க வீட்டுல இருக்கிறதுக்காக வந்தான். நீங்க எல்லாரும் இந்த பங்களால எப்படிதான் இருக்கீங்களோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சோனலுக்கு ரொம்ப பயந்துகிட்டே தூங்குவா. அப்படியெல்லாம் சொல்லாத கெவின், இந்த பங்களா கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. உனக்கு மேஜர் வால்டரை பத்தி தெரியவே தெரியாதா? என்ன என்ன சொல்லு. தெரியும், அவர் ஒரு வேட்டைக்காரர். ஆனா அவரே மிருகங்களை மட்டும் வேட்டையாட மாட்டாரு. அப்புறம் நம்மள மாதிரி சின்ன பசங்களை கூட அவர் வேட்டையாடுறதா ஜனங்க சொல்லிக்கிட்டாங்க. இத கேட்டதும் சோனலுக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ இப்படி தேவையில்லாம பேசுற அங்கூர், நீயும் சோனல் மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு பேசுற. சரி வாங்க போய் தூங்கலாம். எனக்கு பயமா இருக்கிற கெவின், அங்கூர் அந்த மேஜர் சின்ன பசங்க எல்லாரையும் கொன்னுட்டாரு. அப்படின்னு அவர் நம்மளையும் கொன்னுடுவாரு. அடடா, போய் தூங்குப்பா, நான் தேவையில்லாம சொல்லிட்டேன். சோனல், உன்ன மாதிரி பயந்தாங்கோலி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. போய் தூங்கு. ரொம்ப தாகமா இருக்கே. யாரு யாரு எங்க? நீங்களா மேஜர்? எப்படி? இல்ல, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. கெவின், இது கெவினோட குரலாச்சே. அதுக்கப்புறம் இது மாதிரிதான் வர்மாவோட குடும்பம் மறுநாள் காலையிலேயே அந்த பங்களாவை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் ஒரு விசித்திரமான விஷயமும் நடந்துச்சு. அவங்களோட பொருட்களை கார்ல ஏத்திட்டு இருக்கும் போது அந்த சமயம் என்ன ஆச்சுன்னா, உன்னுடைய ஃப்ரெண்ட் அங்கூர் அவன் வீட்டுக்கு போயிட்டான். நீ நம்ம பேக்ஸ் எல்லாத்தையும் காருக்குள்ள வெயி. கெவின், கெவின். அப்பா, என்னாச்சு கெவின் கண்ணா? எல்லாம் சரியா தானே இருக்கு? போ, போய் கொண்டு வா, அப்பதான் நம்ம டெல்லிக்கு சீக்கிரமா போக முடியும். சோனல், நீ போய் பங்களா கதவை சாத்திட்டு வா, சீக்கிரமா வா. சரிங்கப்பா. என்னாச்சு சோனல்? என்னாச்சு சொல்லு சோனல். நீ அங்க என்ன பார்த்த சொல்லு சோனல். சின்ன பசங்க எல்லாரையும் மேஜர் வால்டர் வேட்டையாடுறதா சொல்லிக்கிட்டாங்க. ஒருவேளை அது உண்மையா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறமா கெவின் முன்ன மாதிரி இல்லவே இல்லை. கெவின் காப்பாற்றப்பட்டான், டெல்லிக்கும் போய் சேர்ந்தான். ஆனா அவனுடைய நினைவு, எண்ணங்கள் எல்லாமே எப்பவும் அந்த கேப்டன் ஹவுஸ்லயே இருந்துடுச்சு. ஆனா மேஜர் வால்டர் ஏன் சோனலை எதுவும் செய்யல, இந்த விஷயம் நமக்கு எப்பவுமே தெரிய போறது இல்ல. ஆனா இந்த சோனல் நல்ல நிலைமையில தான் இருக்காளா? மறுபடியும் இந்த பங்களா ஒரு முறை மூடப்பட்டுடுச்சு. அந்த பங்களா உள்ள ரகசியமோ அதுக்குள்ளவே புதஞ்சிடுச்சு. கேப்டன் ஹவுஸ்.